பாண்டியராஜோட இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்க படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்தோட கதாநாயகியா பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க. இவங்க சிவகார்த்திகேயனுடைய டாக்டர் படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க. அதுபோக சத்யராஜ், சரண்யா பொன்வண்ணன், தேவதரிசினி, இளவரசு, சுப்பு பஞ்சு, திவ்யா துரைசாமி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலரும் சூர்யா கூட நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளராக இமான், ஒளிப்பதிவாளராக ரத்னவேலு ஆகியோர் பணிபுரிஞ்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 மொழிகளில் வர பிப்ரவரி 4 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட பாடல்களை ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருக்கு. சமீபத்தில் தனியார் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்க இயக்குனர் பாண்டியராஜ் எதற்கும் துணிந்தவன் பற்றியும் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாஸ் மசாலா விரும்பிகளை இந்த படம் முழுமையாக திருப்திப்படுத்தும்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தன்னோட முந்தைய படங்களில் இருந்து இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்குன்னும், சூர்யாவுக்கு படத்தில் ஹீரோயிசம் தூக்கலாகவே இருக்குன்னும் பாண்டியராஜ் தெரிவிச்சிருக்காரு. பாண்டியராஜுடைய இந்த பதில் சூர்யா ரசிகர்களை உற்சாகமடைய வச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா மாஸ் ஹீரோவாக களத்தில் குதிச்சிருக்காரு.